இது வந்து சரணுடைய முழுக்க முழுக்க பிளான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 10-12 வருஷம் ஆகி வந்ததுல சரண் கேட்ட கேள்வி ஒன்னு ஒன்றும் பலார் பலார் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு வீக்கெண்டு சாட்டர்டே, அதனால் ஒரு ட்ராவல். ஸோ சிட்டிக்குள்ளே போகலான்னு ஒரு பிளான். ஸோ நான் மட்டும் போகலாம் அப்படின்னு ஒரு ஹாப்பியாக ஒரு தனியாக ஒரு ரிலாக்ஸான ஒரு ட்ரிப்புன்னு பார்த்தா நம்மளை விட மாட்டாங்க இல்லை. ஸோ அதனால் அவங்க பிளான், அவங்களோட பிளான் தான் இது, சும்மா சொன்னது. ஸோ எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பாரமட்டா ஸ்டேஷனில். எத்தனை ட்ரெயின், எத்தனை ஃபெரி, எத்தனை பஸ்ஸுன்னு தெரில, பட் போக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கீழே போகலாமா மேலேயா? மேலே தான் கம்ஃபர்ட். ட்ரெயினில் ஏறியாச்சு. மாஸ்க் மேண்டேட்ரி, காரணம் மறுபடியும் கொரோனாக்கு கேசஸ்லாம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் சேஃப்டி சேஃப்டி முக்கியம். ஸோ சென்ட்ரல்லேருந்து இறங்கியாச்சு. லைட் ட்ரெயின் மாதிரி போகணும். உண்மையுமே சூப்பராக இல்லை ஸ்டேஷன், ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. இந்த இந்த லொக்கேஷனுக்கு நான் இது வரைக்கும் வந்ததில்லை. கிட்டத்தட்ட 10-12 வருஷம் ஆகி வந்ததில்லை. ஆ இல்ல லைட் ட்ரெயின்ல போறது. எஸ் லைட் ரயில், ஆக்சுவலி லைட் ரயில் ட்ராம் மாதிரி. ஹவ் ஆர் யூ? ஐம் குட். ஐ தாட் திஸ் வாஸ் எ ட்ராம். இட் இஸ் ட்ராம், இட் இஸ் லைக் எ ட்ராம். சூப்பரா இல்ல? இது வரைக்கும் நான் போனதே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறது. மிரட்டுற மாதிரி இருக்குது உண்மையாலுமே. கடையெல்லாம் பக்கத்தாலே பார்த்துட்டு போகிறது உண்மையாலுமே. அது வியூவே வேறு லெவல். இட்ஸ் பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன். ஆக்சுவலாக சிட்டிக்கு வரணும்னா கண்டிப்பாக இதில் தான் வரணும். ஆமாம், சிட்டிக்கு வரணும்னா உண்மையாலுமே லைட் ட்ரெயின் தான் பெஸ்ட்டு. ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட். ட்ரெயின் லைட் ட்ரெயின்லாம் நமக்கு செட்டே ஆகாது. காலையில் என்ன சொன்னீங்க? எனக்கு செட்டே ஆகாது. அதெல்லாம் நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக போகணும்னு நினைப்போம். நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டு பேர் வந்து விடவே மாட்டாங்க. தே ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு கம் இன் ட்ரெயின், ஃபெரி, பஸ்ஸு, ஆட்டோ ரிக்ஷா எல்லாத்துலேயும் போகிறதுக்கு தயாரவங்களாம். எஸ் மொத்தம் இவங்க எல்லாருமே இதே வாண்ட் டு கம் இன் சிங்க பாதை. நம்ம ஒரு பூ பாதையில் காரில் வரலான்னு பார்த்தா அதுக்கெல்லாம் வழிவிட மாட்டாங்க. என்னது? இங்க நம்ம பில்டிங்க பத்தி பேசிட்டு இருந்தா நீ ஷாப்பிங்க பத்தி பேசுறீங்க. அம்மாவுக்கு தான் பேக் இருக்கு. உனக்கு அடி போட பாக்குறீங்களா? சர்க்கிளக்கி வந்தாச்சு. இறங்கி அப்படியே வரலாம். வாங்க வாங்க. இதுதான் அவங்களுடைய ஃபைனல் ஸ்டாப்பு. ஸோ அதனால் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அடுத்தது வி நீட் டு கோ டு ஃபெரி. அதனால தான் அந்த ஃபெரியில் போனால் தான் டெரங்கஸு போக முடியுமா. லைட் ட்ரெயின்லேருந்து இது பில்டிங்கில் வந்துட்டு, பில்டிங்லேருந்து வெளியே வந்தோடனே வி ஹாவ் திஸ் டார்லிங் ஹார்பர் பிரிட்ஜ். அண்ட் நம்ம போகிறதுக்கான வாஃபும் இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம போக வேண்டியது வாஃப் 4. இட்ஸ் நாட் டார்லிங் ஹார்பர், சிட்னி ஹார்பர். கரெக்ட். டார்லிங் ஹார்பருங்கிறது வேறு இடத்துல இருக்குது. அது சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ். கரெக்ட். ஹி ஆல்வேஸ் ரைட்ரா. வாங்க. அதான் போச்சா, மிஸ் பண்ணிட்டோமா? மை காட். ஹி வந்து எக்ஸைட்மெண்ட்டில் குச்சிட்டே இருக்கிற அப்படி. குளிருதா? எக்ஸைட்மெண்ட் இல்லையா? கார்ல போனா இந்த வியூ கிடைக்குமா? கிடைக்காதுதான். சோ இன்னும் 12 மினிட்ஸ்ல நாம அங்க ரீச் ஆயிடுவோம். தேய்க்கு தலைக்கு மேல கத்தா சிட்னி ஹார்பர் பீச். ஓப்ரா கத்திட்டே
பண்ணிட்டே இருக்காங்க. இங்கே ரைடு வாய்ப்பே இல்லை. வியூ வந்து வேற லெவல் வியூ எல்லாம். டிராவலே உண்மையா நல்லா இருந்துச்சு. என்ன சொன்னாங்க? ஏற்கனவே நம்ம டிக்கெட் பே பண்ணனால காமிச்சுட்டு அப்படியே அந்த ஸ்கை கேபிளில் போகலாம். ஆக்சுவலாக ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, ஏற்கனவே டிக்கெட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இது மாதிரி இப்போ நான் நிற்கிறேன் இந்த கேபிள், இது என்ன பேர் என்னடா கேபிள் ரோப், இந்த கேபிள் கார். ஆமாம், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் போனது வந்து பழனியில் போனது தான் கடைசியாக. ஸோ அந்த விஞ்சி காருமே கேபிள் காரில் போகலாம் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து இறங்கின உடனே. அப்படி இல்லை அப்படின்னா டிக்கெட் வாங்கலை அப்படின்னா வந்து இறங்கின உடனே அங்கேயே வெளியே வந்தோடனே பஸ்ஸு நிற்கும். ஸோ பஸ்ஸில் வந்து பஸ்ஸில் ஏறி நீங்கள் மேலே போய் டிக்கெட் வாங்கிக்கணும். உள்ளே போய் ஃபஸ்ட்டு என்ன வேலை? குட். கிட்டத்தட்ட மணி 11:24. இங்கே வந்து ரீச் ஆகும்போது என்ன வெயிட் டைமு? கிட்டத்தட்ட 10:50 இங்கே வந்து ரீச் ஆச்சு. வந்ததுக்கப்புறமேட்டு தான் தெரிஞ்சு இங்கே ஏகப்பட்ட வெயிட் டைம் இருக்குது. நிறைய நேரத்தில் நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணும் செம்ம சினிமேட்டிக்காக இருக்குது ப்ரோ, செமையாக இருக்குன்னு சொல்லுவீங்க. ஒரு அதுக்காக வெயிட் பண்ணுற டைம் இருக்குல்ல, அதுதான் ஹைலைட்டு. உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பேர் நினைக்கிறாங்க. சீனா வியூ வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபெரியில் வரலாம். கம்ஃபர்டபுளாக வரணும் அப்படின்னா நம்ம காரில் வந்து முன்னாடியே பார்க் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நான் என் ஐடியா படி காரில் வந்துருந்தோம் அப்படின்னா இந்நேரக்கும் நாங்கள் போய் சாப்பிட்டு பாதி இடத்த சுற்றி பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ்லேயே காரில் வந்துடலாம். 45 மினிட்ஸ் டோல்லெலாம் வந்தோம்னா. பட் இது வந்து சரணுடைய முழுக்க முழுக்க பிளான். அடுத்து நம்மகிட்ட இதுக்கு பேர் ஸ்கை சஃபாரி. வாய்ப்பே இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கேபிள் கார்ல இருந்து இறங்கின உடனே இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கஃபேலயே ஃபர்ஸ்ட் சாப்பிடலான்னு சரணுடைய பிளான். காஃபிக்கு போறதுக்கு சுகர் கேட்டோம்னா சுகர் மட்டுமே 3 கொடுத்துருக்காங்க. நான் வாங்கின பை சாப்பிட்றா, அவளுக்காக நான் வாங்கின பெரிட்டோவை என்கிட்ட கொடுத்துருக்கேன். I'm happy with my choice. என்னடா பண்ணிக்கிற? என்னாச்சு? ஏய், ஜஸ்ட் ஃபார் ஃபுட் ஒன்றும் பண்ணாது. Do you see everything? Yes. So, it's not possible, I know. But no, we just need to... Yeah. It is possible. Talk about... Yeah. Can you just kids, mark it in pen? You have a pen? Yeah, yeah. That would be brilliant. Why don't you highlight it? Oh, sorry. Down... You missed it with that. Makes sense. I hope that wasn't too confusing. No, brilliant. Thank you. And so I see the whole zoo in one day. Yeah. Let me explain my tongue, love. Yeah. Hold on, love. ஷார்டான டைமில் கடகடன்னு எல்லாத்தையும் கர்வ் பண்ணணும்னா பெஸ்ட்டு நம்மளாக நம்ம மூளை யூஸ் பண்ணாமல் அங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டோம்னா அது எப்படி கரெக்டாக முடிக்கலாங்கிறது டக்குன்னு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. குட் ஜாப். ஜூ சஃபாரிலேருந்து வெளியே வந்தோம்னா இங்கே வந்து கஃபே, பாத்ரூம்ஸ் அண்ட் டிக்கெட் வாங்கலாம் வாங்கிட்டு முடிச்சுட்டு வரும்படி இங்கே வரலாம். இப்போ தான் ஆக்சுவலாக ஜூவோடைய மெயின் என்ட்ரிக்கே போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக குழந்தைங்க விளையாடுது, நம்ம நார்மலான பார்க்லேயே நிறைய இடத்துல விளையாடலாம். பார்த்துருக்கியாடா அந்த கேபிபாராஸ்? வாட் இஸ் தட் யூ நோ? யா, கேபிபாரா.
நிறைய பேர் உண்மையாகவே வர்றவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உண்மையாகவே பெஸ்ட்டான ஒரு லொக்கேஷன். டெஃபினட்டாக தரங்குசு வந்தால் கேமரா இல்லாமல் மட்டும் வந்துடாதீங்க. இங்கே பாரு, எங்கள் ஊரில் எல்லாம் கங்கா ரூம்பாங்க. நல்லா போட்டிருக்காங்கல்ல. பட் இதுதான் These are Tasmanian devils. They live in only Tasmania. Oh. But if you think they're actually devils, they might be, but not really. Oh my god! Why are you doing that? It's like... Where is it? It's nice. If people are like this, then... Hey, wait, but you're going to go. சர்டன் திங்ஸ் ஆர் ஸ்பெஷல், எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டடா என்ன சொல்லுவீங்க நீங்க? சரணோடைய ரெகுலர் டயலாக் வாட் இட் இஸ்? பீகாக் வந்து இந்தியாவோட நேஷ்னல் பேர்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை விட முக்கியம் அது எங்கள் அப்பனோட பேர்டு, முருகனோட பேர்டு. பியூட்டி அது, பியூட்டி அது பேர்டுனா இது தான்டா பேர்டு, பியூட்டி. என்ன டீ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டச் இட். வெல்கம் டு கிட்ஸ் ட்ரையல். ஆஸ்திரேலியா இஸ் ஃபேமஸ் ஃபார் ஸ்பைடர்ஸ். இதெல்லாம் தான் டெட்லி ஸ்பைடர்ஸ். என்ன ஸ்பைடரா? இட்ஸ் எ கோல்டன் ஹன்ட்ஸ்மேன் ஸ்பைடர். இட்ஸ் நம்ம ஆக்சுவலாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம தான் இருக்கையிலே பயங்கரமாக அதுங்கன்னு. ஐ மீன் நம்ம தான் ரொம்ப பாவப்பட்ட அதுங்கன்னு. ஆனால் உண்மை என்னென்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு அனிமல்ஸும் நம்மளை பார்த்தா பயந்து உள்ளே ஒடிப்பே ஒளிஞ்சிக்குது. Going for spiders, da. Alpacas. Look, a goat is staring at me. அது கிளியண்டா இவ்ளோ பயமுறுற எங்கள. தண்ணி கிட்டீங்க என்ன தெரியுமா? வாங்கடா வந்து போட்டோ எடுத்துட்டு போங்க. எக்ஸிட் ஆகி நம்ம இங்க வரைக்கும் போயிட்டு அப்படியே இங்க போனும் சீல்ஸுக்கு. தரங்க ஜோ வந்தீங்கன்னா மறக்காம மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஷோ வந்து சீல் ஷோ. ஆக்சுவலாக நிறைய ஷோஸ் அங்கே இருக்குது. கிட்டத்தட்ட எவ்ரி ஹாஃப் அன் ஹவராக ஒரு ஷோனாவே 15 மினிட்ஸ்க்கு மேலே அந்த ஷோ கிடையாது. ஆனால் சில ஷோஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட டைமிங்க்கு மட்டும்தான் அந்த ஷோவே இருக்கும், அதுக்கப்புறமேட்டும் இருக்காது, அதுக்கு முன்னாடியும் கிடையாது. மொத்தமாக இருக்கிற எல்லா ஷோவுமே இவ்வளோ தான். 30 மினிட்ஸ்க்கே இவ்வளோ க்யூ நிற்குது. Now, while those flippers are really strong on land, they're also really powerful when it comes to swimming through the water. He's what we call a fur seal. In fact... Diego, is that loud enough for you?
1, 2, 3. Don Diego! இங்க சுத்தி உட்காந்துருக்கிறது எல்லாமே எதிர ஒரு 1000 பேர் உட்காந்துருக்கலாம் அந்த இடத்துல. இட்ஸ் அமேசிங் ஷோ. எலிஃபென்ட் டைம். ஏய், அங்க ஒண்ணு. ஐ டரங்கா ஜூக்கில் வந்தீங்கன்னா இதான் சென்டர் பாயிண்ட்டு. மேலே வந்து அந்த ஸ்கை ஸ்கிராப்பரா, அது என்ன சரி, ஏதோ ஒன்று அது டப்பா டப்பா தூங்கும். ஆ, சஃபாரி, ஸ்கை சஃபாரி. எஸ், தேங்க்ஸ் மே. தேங்க் யூ பிரதர். பரவாயில்லையே, நம்ம பாட்டுக்கு ஃபுட்டை எடுக்கிறோம், அதுக்கப்புறம் பில்லு போடுறோம், வித்தியாசமாக இருக்குல்ல. பல இடத்துல இப்போ அப்படி தான், இது வந்து கார்ப்பரேட் கல்ச்சர். நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, அப்புறம் உங்களை நாங்கள் தீட்டுறோம். அதானே, அப்படியே வாங்கிட்டு அப்படியே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அதுதான், டோர் திறக்காது இல்லை, ஒன்லி என்ட்ரி மட்டும்தான், எக்ஸிட்லாம் இங்கே தான். அந்த மாதிரி கடம் சுற்றி சுற்றி ரொம்ப டயர்டாக இருக்கு. மறுபடியும் ஏதாச்சும் வயிற்றுக்குள்ளே போனால் தான். I can I get a cappuccino with 2 sugar? Half for you, half for me. No, nothing for mommy. What? Nothing for mommy. Yeah, half and half. Come on. Push it together. இதுக்கு தான் டாடி ஐஸ் வைக்கிறதுக்குள்ள வந்தாளா? Very bad take, cheating. நான் தான் கூப்பிட்டேன். என்ன பேபி, ஹாப்பியா? I will come back. I am right here. டெய் வந்து தானாகவே போய் எலிஃபெண்ட்டை பார்த்துட்டு வரேன்ருக்க. அப்படி சத்தியமாக சொல்கிறேன், போக மாட்டேன் அப்படி, பாதிலே வந்துடும் அப்படி பாருங்க. 1, 2, 3 இங்கேயே தான் நிற்கிறேன் அப்படி, இதை தாண்டி போக முடியாது. ஏன் போய் பார்க்கலையா? போகிறேன் நீங்கள் நேராக. சொன்னேன் இல்லை, நடுவில் ஒரு கோழி வந்துருச்சு. எலிஃபெண்ட் பார்க்க போறவங்க கோழியை பார்த்து திரும்பி வந்துட்டாங்க. எலிஃபெண்ட்ஸ்லாம் ஒரு சத்தம் கூட போட மாட்டேங்குது. சிவனேன் இருக்குறது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. They have no emotions. இதா தேவை இருக்கணும், எதுவுமே தேவையில்லை. வயிறு ஃபுல்லாக இருக்கு, கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கு, யாரும் டிஸ்டர்ப் பண்றது இல்லை, தண்ணி இருக்கு, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஒரு விஷயம் வந்து, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்தால் மக்கள் வந்து கேட்குறது, இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வச்சு குடும்பப்படுத்துகிற இடத்துக்கு நீங்களும் போய் என்கரேஜ் பண்ணீங்கிற மாதிரி ஒரு கேங் இருக்கும். இன்னொரு கேங் என்னன்னா, இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நம்மளோட குழந்தைங்கள்லாம் பக்கத்தில் போய் பார்க்கறது, காட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வாழ முடியாது. அதனால் பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கிறனால தான் வந்து குழந்தைங்க வந்து அங்கே அவங்க பக்கத்துலேயே நின்று பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேங்கு. இவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த இதெல்லாம் வர்ற பணத்து மூலியமாக நாங்கள் வேறு வேறு நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய அழிஞ்சு போகிற இடத்தை நாங்கள் காப்பாற்றிருக்கோங்கிறாங்க. மறுபடியும் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் இந்த மாதிரி பணத்தினால தானே. இந்த மாதிரி இந்த கேங்கில் எந்த கேங் நீங்கள்? நான் ஒன்றே ஒன்று தான் நம்புகிறேன், இந்த உலகத்தில் வந்து நமக்கு எந்தளவுக்கு உரிமை இருக்கோ அதுமாதிரி எல்லா மிருகத்துக்கும் உரிமை இருக்குது. இங்கே ஆஸ்திரேலியா மாதிரி இடத்துலலாம் புஷ் ஃபயர் ஆகும். ஸோ அது மாதிரி இடத்துலலாம் என்ன பண்ணுவீங்க? டு ஆன்சர், எந்த சைட்லேயுமே இல்லை, எல்லா சைடும் அவங்கவுங்க பார்க்குற கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்குது. இப்போ டெய்க்கு நான் வந்து காட்டுக்குள்ள போயிட்டு யானையை காட்ட முடியாது, இல்லைன்னா கூகுளில் தான் ஃபோட்டோ ஜூம் பண்ணி எலிஃபெண்ட் இது தாண்டா பார்த்துக்கிறான்னு சொல்லலாம். இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு குடும்பம் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, தேர் ஃபீடிங் ப்ராப்பர்லி. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருவேளை சர்க்கஸ் மாதிரி இடம் இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துல சில பேர்லாம் சில ஆக்டிவிட்டி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த ஷோஸ், அதில் வந்து ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். இப்போ சீல் ஷோவே இருக்குல்ல, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அது வந்து பெஸ்ட்டாக கொடுக்கலாம், ஃபஸ்ட்டாக கொடுக்கலாம், ஐ டோன்ட் நோ. பட் இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்றாங்களே இந்த எலிஃபெண்ட்ல அப்படி சுற்றிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் ஐம் ஓகே. லுக், தே ஆர் கிஸ்ஸிங் ஈச் அதர். ஃபைட்டிங். They're going like, no, oh, this is my turn. சரி வாங்க, இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்கு. சரண் கேட்ட கேள்வி ஒன்று ஒன்றும் பலார் பலார் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. பட் இதில் நீங்கள் எந்த கேட்டகிரிங்கிறத கமெண்ட் செஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு ஒர்க் ஷாப் பண்ணியிருக்காங்க போகிறேன்.
இஃப் யூ டச் அது பாடு ஓடிடும். சுமத்ரா தீவுகள் சுனாமியின் கோட்டைடா. ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கு. அவர் தலைவர் ஓட்டுறாரு. செகி என்னடா இது பேரு? ஓடுது வெட்டிங் போட்டோ ஷூட்டா? இங்கயா வெட்டிங்கே நடத்துவாங்க. ஓ மை காட். எங்க பவி தெஹி போர் அடிச்சு உட்கார்ந்திருக்கா? தட் தெஹி இஸ் ஆங்கிரி ஆன் யூ. ஓ கொரில்லா படத்துல வர்ற மாதிரி வந்து தவி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கிறது உண்மையான ஒரு கேரக்டர் கிடையாது. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே சூப்பரான லொக்கேஷன்ஸு. இதுக்கு மேலே இப்போ ஜிராஃப் பார்க்க போகுது. இப்போ அதே நேரத்தில் பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டிங்கான ஷூட்டிங். சூப்பர். நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க? ஒன்று ரெண்டு ரெண்டு நாளாக இருக்குது. ஏதோ நிறைய இருக்குது, நிறையா இருக்குங்கிறீங்க. ஸோ ஆக்சுவலாக அங்கே இருந்தது இந்த ஐட்டம் தான் இல்லை. போயிடுச்சு. உனக்காக வெயிட் பண்றதுக்கு யாருமே இல்லை. தேங்க்யூ. ஸோ வெரி குயிக்கான டிப்ஸு. ஒருவேளை டரங்கோசோ இல்லை சினியில் இருக்கிறீங்க, என்எஸ்டபிள்யூ இருக்கிறீங்கன்னா காலையில் 9:30 ஃபர்ஸ்ட் ஆளாக வந்துடுங்க. நானும் 9:30 தான் வரணும்னு பிளான் பண்ணிச்சு, பட் இட் வாஸ் அ பிக் மிஸ்ஸு. பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் வர்றது பர்சனலாக என்னுடைய சாய்ஸ் கிடையவே கிடையாது. பட் யூ வாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெயின் அண்ட் ஃபெரினா டெஃபினட்டாக பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். காலையில் 9:30 வந்தீங்கன்னா தான் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். இல்லைன்னா ஓடிக்கிட்டு இருக்கணும் லாஸ்ட்டு செகண்ட் ஆஃபு. அண்ட் மோர் ஓவர் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேருந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா டக்கு டக்குன்னு சாப்பிட்டு போயிடலாம். இல்லைன்னா ஒவ்வொரு வாட்டி அதுக்கு கீழே நின்று வாங்கி சாப்பிட்ணும். ஃபுட்டு வந்து சரணுடைய தாட்ஸ் என்ன? ஆமாம் ஜெப்ரா எல்லாமே அங்கே இருந்தது, பட் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கேமல் மிஸ் பண்ணிட்டோம். இவ்வளோதான் நம்ம மிஸ் பண்ண ஒரு ஃபீல் இருக்கு. கேமல் வந்து இட்ஸ் ஓகே. கேமல் வந்து நாட் அ பிக் மிஸ் இல்லை. அது வந்து அது பார்க்க சில இடம் இருக்குது. பட் ஜிராஃப் வந்து பார்த்தோம். ஸோ வீடியோவில் பார்த்துருப்பேன், அங்கங்கே ஜூம் பண்ணி எடுத்தேன் நான். பட் க்ளோஸ் அப்பாக பார்க்க மிஸ் பண்ணியாச்சு. பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ரொம்ப அமையலை. கம் ஃபார் அ நைட் ஸ்டே ஹியர். நாட் அலவுட். யா வி கேன். வி கேன். நாங்கள் வந்து எடுத்த பேக்கேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அடல்ட்டு ஒரு கிட், அது ஒரு பேக்கேஜாகவே விற்றாங்க. அது பேர் வந்து ஃபேமிலி பாஸ்னு. கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கும் ரெண்டு அடல்ட் எனக்கு சரண் டெஹி மூணு பேருக்கு என்ன வந்துச்சுன்னா $105.60 $105 சம் சேஞ்ச் வந்துச்சு. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஏற்கனவே எங்களுக்கு பேரண்ட்ஸ் வவுச்சர் ஏற்கனவே கொடுத்ததுனால அதில் ஒரு $100 அப்படியே வேவ் ஆஃப் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு $5 சம்திங் போட தான் நாங்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தோம். மிச்சப்படி த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஸோ குட். மறுபடியும் அதே மாதிரி தான் வந்த வழியே தான் மறுபடியும் ஃபெயிலில் போய் ஃபெயிலில் இருந்து ட்ரெயினில் போய் ட்ரெயினில் இருந்த மாதிரி அடுத்த ட்ரெயினில் மாதிரி அப்புறம் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும்.